முழுவதும் ஜூன் 14ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு. பாதிப்பு அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்து அரசு உத்தரவு. பொது முடக்க காலத்தில் நடைபாதை கடைகள் ஆட்டோ வாடகை வாகனங்கள் இயங்க அனுமதி. கொரோனா வழிகாட்டு முறைகளை கடைபிடித்து ஒத்துழைப்பு அளிக்க பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள். தமிழகத்தில் எண்ணூரை நெருங்கும் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் மட்டும் கருப்பு பூஞ்சை அறிகுறியுடன் 60 பேர் அனுமதி. விவசாயத்துக்கு தண்ணீர் கேட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீதான வழக்குகள் ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கேரள கர்நாடக கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசவுள்ளதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். சொந்த நாடுகளுக்கு செல்ல முடியாமல் இந்தியாவில் சிக்கி தவிக்கும் வெளிநாட்டினருக்காக விசாக்களின் கால அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுமாறு அறிவுறுத்திய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 3000 மருத்துவர்கள் தங்கள் பணியை ராஜினாமா செய்துள்ளனர். சிபிஐ அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் அணியவும் முகத்தில் தாடி வைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆறு அதிநவீன பிரம்மாண்ட நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இரு தனியார் நிறுவனங்களுக்கு ரூபாய் 43,000 கோடிக்கான ஒப்பந்த புள்ளிக்கு ராணுவ அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் மும்பை ரயில் நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் போலி அடையாள அட்டையுடன் பயணித்த 2,000 பேரும் டிக்கெட் இல்லாமல் பயணித்த 1.5 லட்சம் பேரும் பிடிபட்டுள்ளனர். மெகுல் சோக்சியை நாடு கடத்துவது தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வரச் சென்ற சிபிஐ அதிகாரிகள் குழு நாடு திரும்பியது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் பேஸ்புக் கணக்கு 2 ஆண்டுகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக பேஸ்புக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. '1967-70 வரை நைஜீரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் குறித்து அதிபர் முகமது புகாரி வெளியிட்ட கருத்தை நீக்கிய ட்விட்டர் நிறுவனத்துக்கு நைஜீரிய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் இடூரி மாகாணத்தில் ADF என்ற கிளர்ச்சி படையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பொதுமக்களில் 57 பேர் உயிரிழந்தனர். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் முழு ஊரடங்கு வரும் 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை சில தளர்வுகளுடன் மேலும் ஒருவார காலத்துக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது கொரோனா தொற்று பரவலாக பல மாவட்டங்களில் கட்டுக்குள் வந்துள்ள போதிலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது. மேலும் குறிப்பிட்ட 11 மாவட்டங்களைத் தவிர இதர மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். இறைச்சி, மீன் கடைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
அனைத்து அரசு அலுவலகங்களும் 30% பணியாளர்களுடன் செயல்படலாம். சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஒரு நாளைக்கு 50 டோக்கன்கள் மட்டும் வழங்கப்பட்டு பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலத்துக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் எனவும், மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மின்பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்ச்கள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படும் எனவும், மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்படுவர் எனவும் அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு முறைகளை கடைபிடித்து ஒத்துழைப்பு அளிக்க அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், கொரோனா அறிகுறி வந்தவுடன் மக்கள் மருத்துவமனைகளை அணுக வேண்டும் எனவும், அப்படி உடனடியாக வந்தால் அவர்களை குணப்படுத்துவது எளிது எனவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை பாதிப்பு குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 37 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐ திங்க் அரவுண்டு 25 பேர் வந்து இந்த காரணம் நேரடி காரணம் இல்லாவிட்டால் கூட கருப்பு பூஞ்சை இருந்து இறந்திருக்காங்கிற கணக்கீடு வந்து நம்ம வச்சுருக்கோம், அந்த கணக்கீடு. பட்டு கருப்பு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக இப்போ இன்றைக்கி ஈவினிங் கேசஸ் பார்த்தீங்கன்னா 749 கேஸு, அதில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது நான் கார்த்தால கேஸை வச்சு நான் 673 சொன்னேன். இப்போ ஈவினிங் அறிக்கை வந்திருக்கு, 749 பேர் கேசஸ் இருக்காங்க, அதில் ட்ரீட்மெண்ட்டில் 679, குணமானவங்க 33 பேர், இறந்தவங்க இதுவரைக்கும் கருப்பு பூஞ்சை மற்றும் கூட்டு நோயால் 37 பேர். இதில் கோவிட் இருந்து கருப்பு பூஞ்சை வந்தவங்க 615 பேர், கோவிட் இல்லாதவங்க 134. இதுதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கருப்பு பூஞ்சை எதுவும் கோவிடுக்கு மட்டும் வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் அறிகுறியுடன் 60 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் தற்போது 5 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கருப்பு பூஞ்சை அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வரும் 60 நபர்களில் 55 நபர்கள் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் தனியார் கண் மருத்துவமனையில் புதிதாக 8 பேர் கருப்பு பூஞ்சை அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், இதில் இருவருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெப்பசலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, சேலம், நாமக்கல், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும், வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா கடலோர பகுதியில், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால், வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது.
இதனால் கடும் குளிர் நிலவியது. உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாமக்கல் மாவட்டம் பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பெரியாறு ஒருபோக விவசாயிகள் பாசன சங்கம் சார்பாக முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஒருபோக விவசாயம் செய்வதற்கு போதிய நீர் திறந்துவிட வலியுறுத்தி கடந்த 2017 மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2000 அதிகமான விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மேலூர் போலீசார் 100 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்காக தண்ணீர் வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இந்த போராட்டத்தை சட்டவிரோதமான போராட்டம் என எடுத்துக் கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் விவசாயிகள் போராட்டத்தின்போது பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் வழக்கில் காட்டப்படவில்லை என்பதால் விவசாயத்திற்கு தண்ணீர் கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அங்கு வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 2000 மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் நீலா என்ற 9 சிங்கம் உடல்நிலை பாதிப்பால் உயிரிழந்தது. இதையடுத்து பூங்காவில் உள்ள 11 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 9 சிங்கங்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கங்கள் அனைத்தும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் உள்ளன. பூங்காவில் அடிக்கடி கிருமி நாசினி மருந்துகள் எந்திரம் மூலம் தெளிக்கப்பட்டு வருகிறது. 9 சிங்கங்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைமை வன பாதுகாப்புத்துறை அதிகாரி யுவராஜ் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் சட்ட நகல் எரிப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வேளாண் சட்டங்களின் நகல்களை எரித்து கண்டன கோஷமிட்டனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் எரிந்து கொண்டிருந்த சட்ட நகல்களின் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தஞ்சை ரயில் நிலையம் முன் சட்ட நகலை எரிக்கும் பொழுது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இலங்கையில் தொடரும் பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 130,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, புத்தளம், நுவரெலியா மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும் 2 காணாமல் போனதாகவும் இடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஷாஜகாங்க இவ்வளவு முக்கிய கேள்வி கேட்டேன் ரொம்ப கொத்தனார் கொத்தனார் ஜாஜகாங்க கொத்தனார் தான். அவங்க பேர் தெரியாது, அவங்க கை வெட்டினாங்கன்னு மட்டும் தெரியும். அவர் பேர்லாம் தெரியாது. எங்க கொத்தனார் பேர் சொல்றாங்க, அதை கட்டினது காசு கொடுத்தவங்க பேர் தான் சொல்றாங்க. ஆர்கிரா ஆர்கிடெக்ட் பண்ண தெரியாது நீங்க. ஷாஜஹான் சார் கேளுங்க, எனக்கு சம்பந்தம் இல்ல, டிவில போடுங்க. நான் ஷாஜஹான் தான தெரியும், தாஜ்மஹால் கட்டினது சொல்றேன். தெரியலங்க. யா பட் ஐ டோன்ட் நோ தட் நேம் ஆஃப் தட் கை. ஷாஜஹான் வெச்ச வேலைய அட்கண்டு நிறைய விவசாயிங்க, நிறைய கட்டறவங்க, இன்ஜினியர்ஸ் டேக் பண்ணது ஷாஜஹான் தான். கொத்தனார் தான் இன்ஜினியர் தான் கட்டி இருப்பாரு, ராஜா கட்ட சொல்லி காசு கொடுத்தாரு. சாய் பக்தர் சாய் பக்தர் உஸ்தாத் அகமது லாரி.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் தேயிலை தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அடுத்த 14 நாட்களுக்கு தேயிலை தொழிற்சாலைகளை மூட உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவு காரணமாக தேயிலை தொழிற்சாலைகளும் விவசாயிகளிடமிருந்து பசுந்தேயிலை கொள்முதலை நிறுத்திக் கொண்டது. இந்த சூழ்நிலையில் தேயிலை விவசாயிகள் பசுந்தேயிலைகளை அறுவடை செய்து அதனை தரையில் கொட்டி வருகின்றனர். எனவே தொழிற்சாலைகளை தகுந்த பாதுகாப்போடு மீண்டும் திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் கடந்த 4 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நேற்று காலை முதல் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் முன்பே கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக கும்பக்கரை அருவிக்கு கீழே உள்ள கண்மாய்கள் நீர் நிறைந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் ஒகேனக்கல், வர்த்தல் மலை, எரிமலை, கோட்டூர் மலை, தீர்த்தமலை போன்ற மலைகளும் சிறு குன்றுகளும் மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளன. தற்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வாகன இயக்கம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளின் செயல்பாடும் முடங்கி கிடக்கிறது. எனவே செயற்கையாக ஏற்படும் சூழல் மாசுபாடுகள் இல்லாததால் அவற்றை சீர்படுத்தும் பணியிலிருந்து மரங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கும் ஓய்வு கிடைத்துள்ளது. இதனால் முன்பை காட்டிலும் தற்போது சூழல் அதிகமாக மேம்பட்டுள்ளது. குளிர்ச்சியான காலநிலை உருவாகி மாவட்டத்தில் மழைப்பொழிவும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வாகனங்களின் ஓசை, வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையின் நெடி போன்றவையும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்ட வனப்பகுதிக்குள் வசிக்கும் மயில், குரங்கு, காட்டுரிமை, நரி, ஓநாய், மான், பன்றி, யானை, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் மிக சுதந்திரமாக அச்சமின்றி சாலையோரம் வரை உலாவரத் தொடங்கியுள்ளன. பொதுவாக ஊரடங்கு முடிவு பெற்ற பிறகும் கூட வனப்பகுதிகளில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டால் வன உயிரினங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வன்னிக்கோட்டை கிராமத்தில் +2 மாணவி கலைச்செல்வி ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் இயங்காததால் மாணவ மாணவிகளுக்கு தினசரி காலை 2 மணி நேரம் பாடம் நடத்தி வருகிறார். வேப்பமர நிழலில் தார்பாய் விரித்து சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஓவியம் உள்ளிட்ட பல பாடங்களை நடத்தி வருகிறார். தற்போது 20 மாணவ மாணவிகள் தினசரி காலை 9 மணி முதல் 11 மணி வரை பாடம் கற்று வருகின்றனர். மாணவி கலைச்செல்வி கூறுகையில், மாணவ மாணவிகளுக்கு தினசரி இலவசமாக பாடம் கற்பித்து வருவதால் அதன் மூலம் தனக்கும் கற்ற கல்வியை ஞாபகப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கிறார். பெற்றோர் வேளாங்கண்ணி கூறுகையில், இப்பகுதியில் ஏழை எளிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதால் ஆன்லைன் கல்வி கற்கும் அளவிற்கு வசதி இல்லை என்பதால் கல்வியில் நாட்டத்தை வரவழைக்க தினசரி மரத்தடியில் பாடம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார். பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்கப் பகுதி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் மயில்கள் கூட்டம் கூட்டமாக பவானிசாகர் அணையின் கரையில் முகாமிட்டு கரையான் பூச்சிகளை உணவாக உட்கொள்வது வழக்கம். தற்போது அணையின் கரைப்பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளதால் புற்கள் நன்கு வளர்ந்துள்ளன. புற்களின் இடையே வசிக்கும் கரையான் மற்றும் பூச்சிகளை உண்பதற்காக வந்த மயில் தனது தோகையை விரித்தபடி நடனமாடிய காட்சி மிகவும் அழகாக இருந்தது. மயிலின் நடனத்தை அணையின் மேல்பகுதியின் பணியில் உள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கண்டு ரசித்தனர். தற்போது ஊரடங்கு காலம் என்பதால் அணையின் கரைப்பகுதியில் ஆடு, மாடு உள்ளிட்ட மேய்ச்சலுக்கு வழக்கமாக வருபவர்கள் தற்போது வராததால் மயில்கள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டு தோகை விரித்தபடி நடனமாடுவதாக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் போடிமெட்டு அருகே உள்ள கேரள பகுதிகளான பெரியகானல், சின்னகானல், லாக்காடு எஸ்டேட் போன்ற பகுதிகளில் தேயிலை தோட்டங்களும் ஏல தோட்டங்களும் அதிகம் உள்ளன. யானை இறங்கல் வனப்பகுதியிலிருந்து ஆற்றை கடந்து வந்த யானை கூட்டம் அங்குள்ள தேயிலை எஸ்டேட் பகுதியில் குட்டிகளுடன் கூட்டம் கூட்டமாக சுற்றி வருகின்றன. தேயிலை தோட்டத்தில் குடியிருந்து வேலை செய்து வரும் தொழிலாளர்கள் யானைகள் கூட்டத்தை சப்தமிட்டு விரட்டினர்.
காட்டு யானை கூட்டம் தேயிலை தோட்ட பகுதியிலிருந்து சாலையை கடந்து வேறு பகுதிக்கு சென்றது. இப்பகுதிகளில் தொடர்ந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் உலா வருவதால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்துடனேயே வேலை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 18 கோட்டையில் கொரோனா பரவலை அடுத்து விவசாயிகள் மூலிகை வெள்ளம் தயாரிப்பில் இறங்கியுள்ளனர். திருப்பாச்சேத்தியில் மூலிகை வெள்ளம் தயாரிக்கும் வேலாயுதம் என்ற விவசாயி அதை சாப்பிடும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் என்கிறார். ஏக்கருக்கு 50 முதல் 70 டன் வரை கரும்பு விளைச்சல் இருக்கும் எனவும் அவற்றிலிருந்து சாறு பிழிந்து எடுத்து இரும்பு கொப்பரையில் காய்ச்சி வெள்ளம் தயாரிப்பதாக தெரிவிக்கிறார். கரும்பை பிழிந்து கிடைக்கும் சக்கையை காய வைத்து எரிபொருளாக பயன்படுத்துகின்றனர். 5 பேர் கொண்ட குழு தினசரி 4 முதல் 5 கொப்பரை வரை காய்ச்சி வெள்ளம் எடுப்பதாகவும் 1 கொப்பரைக்கு 100 கிலோ வெள்ளம் வரை கிடைக்கும் எனவும் வேலாயுதம் தெரிவிக்கிறார். வெள்ளம் காய்ச்சி இறக்கும் போது அத்துடன் கடுக்காய், ஏலக்காய், இஞ்சி, சுக்கு உள்ளிட்டவைகளை குறிப்பிட்ட அளவு கலந்து தயாரிக்கிறார். இந்த வெள்ளத்தை உணவில் சேர்க்கும் போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என கூறுகிறார் விவசாயி வேலாயுதம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் களியாம்பூண்டி, நாவலூர் உள்ளிட்ட 7 கிராம நெல் மணிகளை அரசு நெல் கொள்முதல் மையம் மூலமாக எடுத்து வந்தது. அந்த வகையில் இந்த முறையும் விவசாயிகள் தங்களது நெல் கதிர்களை அரசு கொள்முதல் செய்யும் என நம்பி ஏராளமான விவசாயிகள் களத்து மேட்டில் நெல் மணிகளை குவித்து வைத்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த சில நாட்களாக அந்த பகுதிகளில் பெய்த மழையில் தங்களது நெல் மணிகள் முளைத்து வீணாகி வருவதாகவும் அரசு நிர்வாகம் உடனடியாக தங்கள் நெல் மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் வாழைத்தார்கள் மோகனூர், பரமத்திவேலூர், ஒருவந்தூர் உள்ளிட்ட இடங்களில் தினசரி மார்க்கெட் மற்றும் வாழைத்தார் மண்டிகளில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் தொடர் முழு முடக்கம் காரணமாக அவைகள் மூடப்பட்டதால் விவசாயிகள் வாழைத்தார்களை விற்க முடியாத நிலை உள்ளது. இதனால் வாழைப்பழங்கள் வயலிலேயே பழுத்து சேதமடைந்து வருகின்றன. இதனால் தங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் எனவே அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது. இதனால் கடந்த 1 மாத காலமாக 97 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்போது 96 அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இருப்பினும் ஜூன் 12 குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் நடவு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் உள்ள கோரையாறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. இதனால் காட்டாமணக்கு செடிகள், முச்செடிகள், கோரைப்புல் போன்றவை வளர்ந்து கோரையாறு காடு போன்று காட்சியளிக்கிறது. கோரையாற்றின் மூலம் சுமார் 60,000 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் இருபோகம் சாகுபடி செய்து வருகின்றனர். ஆறு தூர்வாரப்படாததால் தண்ணீரின் வேகம் தடைபட்டு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன்பாக ஆற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதேபோல் வனப்பகுதிகளில் கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாமல் கிணறு, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு விவசாயம் பாதிக்கப்பட்டதுடன் கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கொல்லிமலையில் 43 மில்லிமீட்டரும், மோகனூரில் 12 மில்லிமீட்டரும், மங்களபுரத்தில் 7 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது.
கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றிலிருந்து பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கரூர் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி விஜய ராஜ்குமார் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதையொட்டி போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணி நடைபெறுவதாக கூறிய விஜய ராஜ்குமார், 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் 9,200 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவித்தார். இந்த பொது முடக்கத்தை பயன்படுத்தி நம்ம அனைவரும் வீட்டிலே இருக்கணும், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியே வரணும். அதே போல் பொதுமக்கள் வந்து இந்த தடுப்பு மருந்து போடுறதுக்கு நிறைய தயக்கம் காட்டி வர்றாங்க. தடுப்பு மருந்துகளை நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். முதல் ஊசி, அதை இடைவெளி விட்டு இரண்டாவது ஊசி ரெண்டையுமே போடணும். சொற்ப காரணங்களுக்காக மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து உரிய காரணங்களுக்காக மட்டும் வெளியே வர வேண்டும். மற்ற நேரங்களில் வீடுகளிலே தனித்து இருக்க வேண்டும். மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றினால் மட்டுமே தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீள முடியும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கை முறைகளை 15 நாட்களுக்கு மாற்றியமைத்து கொண்டால் மட்டுமே இந்த கொரோனா என்ற கொடிய வியாதியை விரட்ட முடியும் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஊரடங்கு வந்து இப்போ வந்து கடைபிடிக்கிற மாதிரி இல்லை, முதல் தளவுக்கு இல்லை. அது முதல்னா நல்லா போலீஸ் பாதுகாப்போடு கரெக்டாக இருந்தது, இந்த ட்ரிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா ஊர் மக்களே வந்து பயம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இது ஒழுங்காக கடைபிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். இப்போ நடந்துகிட்ருக்க இந்த லாக்டவுன் சூழ்நிலையை பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் வெளியிலே வரவே கூடாது. அனாவசியமான காரணத்தில் நிறைய பேர் வெளியில் இன்னும் அதோட பயம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் எவ்வளோ வந்து நிறைய உயிரிழப்புகள் ஆகியுமே அது தற்காத்து எவ்வளவோ மீண்டு வந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2ஆம் அலை தாண்டி 3ஆம் அலை போகிற ஸ்டேஜில் இருக்குது. டெய்லி 4,000 மரணங்கிறது யோசித்தே பார்க்க முடியாது. முதல்ல கொரோனா எங்கேயோ இருக்குது எங்கேயோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டு இருந்தோம். இன்றைக்கி கண் கூட பக்கத்தில், வீட்டு பக்கத்தில், நாளைக்கு நம்ம வீடு அந்த சூழ்நிலை எப்போ வரும்னு தெரியாத மாதிரி இருக்குது. இப்போவே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுமே இடம் இல்லாத அளவுக்கு கொரோனா நோயாளிகள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஊரடங்கு போட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து மக்கள் மதித்து வீட்லேயே இருந்தாங்கன்னா கொஞ்சம் உயிரிழப்புகள் வந்து கம்மி பண்ணலாம். அதையும் புரிஞ்சுக்காமல் மக்கள் வந்து வெளியே நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற முடியும். உயிரிழப்புகள் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. மக்கள் இப்போ மாஸ்க் உபயோகிக்கிறதும் சோஷியல் டிஸ்டன்ஸும் நல்ல ஒரு விஷயமா தான் தெரியுது. ஆனால் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் யாரும் கீப்பப் பண்ணுறதில்லை. அந்த விஷயத்தில் கீப்பப் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுமக்கள் கூடுறதை இன்னுமே குறைக்கலாம். தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மையத்தில் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை, ஆக்ஸிஜன் படுக்கைகள் ஆகியவை குறித்து மருத்துவமனை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் நோய் பரவல் குறைந்துள்ளதாக கூறினார். பிற மாவட்டங்களில் நோய் பரவலை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மதுரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மதுரை மாநகராட்சியுடன் இணைந்து மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவர்கள் வீடு வீடாக சென்று பிளாஸ்டிக் மற்றும் உலோக கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் பணியை மேற்கொண்டனர். அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் அவர்கள் எடுத்து கூறினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்து இளங்காடு பேருந்து நிறுத்தம் அருகே ஊரடங்கை பொருட்படுத்தாமல் ரேக்லா ரேஸ் நடத்தப்பட்டுள்ளது. ரேக்லா ரேஸ் நடந்த பிறகு திருக்காட்டுப்பள்ளி காவல்துறையினர் அதில் சம்பந்தப்பட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் 1வரை தேடி வருகின்றனர். அவர்கள் பயன்படுத்திய 4 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகாவில் 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படாததால் கொரோனா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ஊர்காவல் படையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவல் உட்கோட்டத்தைச் சேர்ந்த
வாய்மேடு, கரியாப்பட்டினம், தலை ஞாயிறு, வேட்டைக்காரன் இருப்பு, வேதாரண்யம் ஆகிய 5 காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 90 ஊர்காவல் படையினர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச், ஏப்ரல், மே மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு இல்லாத ஊர்காவல் படையினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ள இந்த சூழ்நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருமணமாகி 3 மாதமே ஆன நிலையில் கணவன் கோபிநாத் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தன் கணவரின் உடலை மீட்டுத்தரக்கோரி தேன்மொழி என்ற பெண் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன் திருமணமான கோபிநாத்திற்கு கடந்த மாதம் 11 தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக அங்கிருந்து அவர் வேலூரில் உள்ள சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் ஐசியு பிரிவில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து 22 தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். சிகிச்சைக்காக ஏற்கனவே 430,000 ரூபாய் பணத்தை மருத்துவமனையில் செலுத்தியுள்ளதாக கூறும் கோபிநாத் உறவினர்கள் அவரது உடலை தர மருத்துவமனை மேலும் 470,000 ரூபாய் கேட்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். அவர்களால் பணம் செலுத்த முடியாத நிலையில் கோபிநாத்தின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் இதுகுறித்து புகார் மனு அளித்து முறையிட்டனர். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து சென்றனர். மதுரை மாவட்டத்தின் பிரதான தடுப்பூசி மையமான அரசு மருத்துவமனை கொரோனா தடுப்பூசி மையத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளக் கூடுவதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக முன்பதிவு முறை கடந்த 2 தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. 7823995550 என்ற சேவை எண்ணில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. முன்பதிவு எண் செயல்படாததால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சேவை எண்ணை தாமதமின்றி தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்வதுடன் கூடுதலாக சேவை எண் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வீட்டில் உள்ள நிலையில் மக்கள் பொழுதுபோக்கிற்காக பல விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். வடசென்னையில் பல பகுதிகளில் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காற்றாடி விட்டு வருகின்றனர். சென்ற வாரம் கொடுங்கையூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட மாஞ்சா நூலை கொண்டு காற்றாடி விட்ட 10 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கொடுங்கையூர் போலீசார் பல பகுதிகளில் பட்டம் பறக்கவிட்ட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கடந்த 2 நாட்களில் 18 வயதிற்கு கீழ் பட்டம் விட்ட 8 சிறுவர்களின் பெற்றோர் மீதும் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் கடந்த 2 தேதி திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கருவறையின் மேற்கூரை எரிந்து சேதமடைந்தது. விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜயதாரணி தீ விபத்து நிகழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட புகைப்படங்களை வைத்து விஜயதாரணி காலில் செருப்புடன் கோவிலுக்குள் நுழைந்ததாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. இவ்வாறு அவதூறு பரப்பியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்த விஜயதாரணி தவறு செய்தவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு போட உள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கருப்பூர் போலீசார் ஓமலூர் சுங்கசாவடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் நிறுவன கொரியர் வாகனம் உட்பட ஒன்றன்பின் ஒன்றாக வந்த 3 வாகனங்களை நிறுத்தி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கொரியர் உட்பட 3 வாகனத்திலும் சுமார் 10,000 மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. 3 வாகனங்களுடன் 10,000 மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அதனை கடத்தி வந்த 7 பேரையும் கைது செய்தனர். கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்களின் விலை மதிப்பு 5,48,000 என கூறப்படுகிறது.
விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டி தேவனூர் கூட்டு ரோடில் அறக்கண்டநல்லூர் போலீசார் வாகன சோதனையின் போது காய்கறி லோடு வாகனத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்கள் பெங்களூருவில் இருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 51 மூட்டைகள் கைப்பற்றப்பட்டதுடன் அதனை கடத்திய சதீஷ் பாண்டியன் மணிபாலன் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 33 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இந்த நிலையில் அங்குள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் குடிநீர் விநியோகம் செய்வதில் அரசியல் பிரமுகர் ஒருவரின் தலையீடு இருப்பதாகவும் அவருக்கு தெரியாமல் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடாது, இணைப்புகள் வழங்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளதாக குடிநீர் விநியோகிப்பாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அதனால் கொரோனா ஊரடங்கில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் குடிநீருக்காக அலைவது மக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த சேலம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் போதிய அளவு தடுப்பூசி இல்லாத காரணத்தால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து திரும்பி செல்கின்றனர். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 200 நபர்களுக்கு செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் காலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் தடுப்பூசி வந்து சேராததால் இன்று செலுத்த முடியாது என அரசு மருத்துவமனை அலுவலர்கள் தெரிவித்ததால் பொதுமக்கள் அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் சில இடங்களில் ஆளும் கட்சியினர் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மரக்கன்றுகள் நடப்பட்டன. உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி கோடியக்கரை வன உயிரின சரணாலய பகுதியில் உள்ள வனத்துறை சார்பில் வனத்துறை பணியாளர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். குழந்தை செல்வங்களே, எங்கே நீ எங்கே, ஜூன் மாதம் வந்ததடா கண்ணா. நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ள பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற இயக்கம் தற்போது ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என அனைத்து தரப்பினரிடம் எழுந்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை முருகேஸ்வரி, குழந்தை செல்வங்களே எங்கே நீங்கள் எங்கே என மாணவர்களை தேடும் பாடல் ஒன்றை பாடி வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. நோட்டில் எழுத சொல்கையில் சேட்டை செய்த ஞாபகம், ஒரு மணி அடிக்கையில் சத்துணவு ஞாபகம், ஸ்கூல் இல்லாமல் போனால் படிப்பு இல்லை கண்ணே, நீ இல்லாமல் போனால் நானும் இல்லை கண்ணே, என்னானதோ ஏதானதோ சொல் சொல். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கொரோனா கட்டளை மையத்தில் இருந்தபடியே சிசிடிவி கேமரா மூலம் ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் கொரோனா சிகிச்சை வார்டுகளை கண்காணிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரம்பலூர் அருகே பேரளி கிராமத்தில் ஆடுமேய்க்கு சென்ற ராமச்சந்திரன் என்பவர் இடிதாக்கி உயிரிழந்தார். ராமச்சந்திரன் உயிரிழந்ததை அடுத்து அவர் வளர்த்த வெள்ளையன் என்ற நாய் தனது பரிதவிப்பை வெளிப்படுத்திய விதம் எஜமானர் மீது அது வைத்திருந்த பாசத்திற்கு சாட்சியாய் அமைந்தது. ராமச்சந்திரன் உடலை சுற்றி சுற்றி வந்தும் ஏறி படுத்தும் வெள்ளையன் வெளிப்படுத்திய பரிதவிப்பு அது வைத்த பாசத்தை காட்டியது போல் இருந்தது. கும்பகோணத்தில் லாரியில் மாட்டு தீவனத்திற்குள் மதுபாட்டில்களை கடத்தி வந்த 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த ஒற்றை யானை அந்த பகுதியில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில்
சாகுபடி செய்யப்பட்டிருந்த தக்காளி மற்றும் வாழை பயிர்களை மிதித்தும் வாழை மரங்களை முறித்தும் சேதப்படுத்தியது. இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மீண்டும் யானைகள் கிராமங்களுக்குள் நுழையாதவாறு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள 67 கிராம ஊராட்சிகளிலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேளாண்மைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆழ்துளை கிணறு பம்ப் செட் அமைக்க 50% மானியம் வழங்கப்படுகிறது. வயலில் பைப் லைன் அமைக்க, பண்ணை குட்டை கட்ட என பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றை பெறுவதற்கு சிட்டா, அடங்கல், ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, புத்தகம் முதல் பக்க நகல் உள்ளிட்ட ஆவணங்களுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரகத்தை அணுகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் கிராமத்தில் 413 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆத்தூர் குளத்தை தன்னார்வ அமைப்பின் உதவியுடன் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படவுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான ஆயத்தப் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான விண்ணக்குடி, கொடிக்குளம், கொசவப்பட்டி, எழுவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாகவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் விழிப்புணர்வு ஓவியங்களை சுவர்களில் வரைந்து வருகின்றனர். அதில் விழிப்புணர்வு வாசகங்களுடன் மருத்துவர்கள், காவலர்கள், செவிலியர்கள் ஆகியோரின் பங்களிப்பை உணர்த்தும் விதமாக படங்களை வரைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொரோனா நோயாளிகளின் வீடுகளும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளும் தகரங்கள் மூலம் அடைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நோய் தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகள், பொதுமக்கள் அதிகம் கூட வாய்ப்புள்ள முக்கிய சாலைகள், உணவகங்கள் போன்ற பகுதிகளில் வாகனங்கள் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பழனியில் கொரோனா தொற்று காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று அதிக அளவில் பரவி வருவதை தடுக்கும் வகையில் பழனி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20 ஊராட்சிகளுக்கு தேவையான முகக்கவசம், கையுறை, பிளீச்சிங் பவுடர், கிருமி நாசினி உள்ளிட்ட பொருட்கள் ஊராட்சி மன்றங்களுக்கு வழங்கப்பட்டன. நிலக்கோட்டை பகுதியில் வசிக்கும் தப்பாட்டு கலைஞர்கள், கரகாட்டு கலைஞர்கள், நாதஸ்வர தவில் கலைஞர்கள் என 100 குடும்பத்தினருக்கு உதவி செய்யும் வகையில் நிலக்கோட்டை காவல் நிலையம் சார்பாக தலா 5 கிலோ அரிசி மற்றும் காய்கறி, மளிகைப் பொருட்களை நிலக்கோட்டை காவல் ஆய்வாளர் வழங்கினார். நிலக்கோட்டை காவல்துறையின் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நாகை அருகே 1500 லிட்டர் சாராய ஊரலை போலீசார் தரையில் ஊற்றி அழித்தனர். சாராயம் காய்ச்சிய 2 பேரை கைது செய்தனர். திருச்செந்தூரில் 5 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட 450 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி, செவலூர் பகுதியில் வசித்து வரும் இலங்கை தமிழர்கள் குடும்பங்கள் தற்போது வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பாலிபேக் சங்கத்தின் சார்பாக 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. சேலத்திலிருந்து பார்சல் லாரியில் மதுபாட்டில்களை கடத்திச் சென்ற லாரி ஓட்டுநரை கரூரில் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 120 மதுபான பாட்டில்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட 93 பேருக்கு தலா 100,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்பி கனிமொழி, தமிழக அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரி திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சமத்துவபுரம் அருகே புளிய மரக்கிளை விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் படுகாயமடைந்தனர். மத்தூரிலிருந்து அரசம்பட்டி வரை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு மரங்கள் சாயும் நிலையில் உள்ளதால் விபத்துகளை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் அவற்றை அகற்ற வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டாரத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வீடு வீடாக சென்று காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் ஆய்வு செய்து மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் தெர்மல் ஸ்கேனர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் உள்ளிட்டவை அடங்கிய கொரோனா கிட் வழங்கப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நகர்ப்பகுதிக்கு வரும் பிரதான சாலைகளான தென்பாதி, கொள்ளிடம், முக்கூட்டு, ஈசானிய தெரு சாலை ஆகிய இடங்களில் தற்காலிக காவல் சோதனை சாவடி அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை சாவடி அருகில் சுகாதாரத்துறை சார்பாக கொரோனா பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. தேவையின்றி அந்த பகுதியில் இருசக்கர வாகனங்களில் வந்து செல்பவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சத்திரியக்குள இந்து நாடார்கள் சங்கம் சார்பில் இருளர் இன மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் 300 மேற்பட்ட இருளர் இன மக்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் முன்களப் பணியாளர்கள் 350 பேருக்கு குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். திருத்துறைப்பூண்டியில் பொருட்கள் வாங்குவதற்காக நியாய விலை கடைகளில் தனி மனித இடைவெளியின்றி மக்கள் கூடியதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினர் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து பொருட்கள் வாங்குமாறு அறிவுறுத்திய போதும் அதை சற்றும் பொருட்படுத்தாமல் மக்கள் பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தினர்.